மக்களுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு எழுச்சியோட நீங்க எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்க எல்லாம் ஏற்கனவே கண்டிப்பாக முடிவெடுத்து விட்டீர்கள். கண்டிப்பாக எப்படி சட்டமன்ற தேர்தலே இந்த கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற வைத்தீர்களோ அதே போல வருகின்ற இந்த உள்ளாட்சி தேர்தலிலும் நம்முடைய உதயசூரியின் சின்னத்தையும் நம்முடைய கழக வேட்பாளர்களையும் நீங்கள் வெற்றி பெற தயாராக இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. கண்டிப்பாக உறுதியா செய்வீங்களா? நிச்சயமா செய்வீங்களா? சென்ற சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய பிரச்சாரத்தை திருவாரூரில் ஆரம்பித்தேன். கலைஞர் பிறந்த ஊர் திருவாரூரிலே ஆரம்பித்தேன். மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் கொடுத்தார்கள். நேற்று என்னுடைய தொகுதி சேப்பாக்கம் திருவள்ளிக்கரை தொகுதி ஆரம்பித்து விட்டு இன்று தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை இன்று இந்த கரூர் மாவட்டத்திலே ஆரம்பித்திருக்கிறேன் என்றால் கரூர் மாவட்டத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அது உங்களுக்கு நான் சொல்லணும் அவசியம் இல்லை. 1957 வருடம் முதல் முதல்ல கலைஞர் அவர்கள் இதே கரூர் மாவட்டத்தில் குறித்தலை தொகுதியில் நின்று மிகப்பெரிய வெற்றி பெற்று நீங்கள் தான் அவரை சட்டசபைக்கு அனுப்பி வைத்தீர்கள். அதே போல இப்போது நம்முடைய கழக ஆட்சி அமைந்து 8 மாதங்களாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய வெற்றி. தமிழக மக்கள் நம்முடைய தலைவர் அவர்களை முதலமைச்சராக அமர வைத்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைத்து இந்த 8 மாதங்களில் நாம் அவ்வளவு சாதனை செய்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் கழக ஆட்சி அமையும் பொழுது கொரோனா தொற்று 2வது அலை இருந்தது. எல்லா இடத்துலையும் ஆக்சிஜன் இல்லை, பெட் இல்லை, ஹாஸ்பிட்டல் இடம் இல்லைன்ற அந்த நேரத்தில் நம்முடைய கழக ஆட்சி அமைந்து தலைவர் அவர்கள் எல்லா அமைச்சர்களையும் களத்தில் இறக்கிவிட்டு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் களத்தில் இறக்கிவிட்டு ஒவ்வொருத்தரும் அவ்வளோ வேலை செஞ்சோம். அத்தனை தடுப்பூசிகள் போட்டோம். லட்சக்கணக்கில் முதல் அறையில் அதிமுக அரசு தவறிய செய்தலை திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைச்சிருந்தவுடன் ஆட்சி அமைந்தவுடன் நாம் தான் அந்த கொரோனா 2வது அலையை மேற்கொண்டோம், எதிர்கொண்டோம். இப்பொழுது 3வது அலையை நாம் இவ்வளோ எளிதாக கடந்திருக்கிறோம் என்றால் அந்த 2வது அலையில் நாம் அவ்வளவு உழைத்திருக்கிறோம், அவ்வளோ தடுப்பூசி செலுத்தி உங்களுக்கு தெரியும். அதே போல கழக அரசு அமைந்தோடு நம்ம தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறோம். கொரோனா நிவாரண தொகையாக 4000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னோம். கொடுத்தமா இல்லையா? 2வது தவணையில் 2000 ரூபாய் கொடுத்தோம். பெட்ரோல் விலை டீசல் விலை குறைக்கப்படுதுன்னு சொன்னோம். குறைச்சாரா இல்லையா தலைவர்? பெட்ரோல் விலை எவ்வளோ குறைச்சாரு? 3 ரூபாய் பெட்ரோல் விலை குறைச்சார் லிட்டருக்கு. அதே போல ஆவின் பால் லிட்டருக்கு எவ்வளோ? 3 ரூபாய் தலைவர் குறைப்பேன்னு சொன்னார், அதையும் குறைச்சார். அதே போல பெண்களுக்கு பேருந்து இலவச பேருந்து வசதி அதையும் செய்து கொடுத்தார் நம்முடைய தலைவர் நிறைவேற்றி காட்டினார். அதே போல மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு புது திட்டம், அந்த திட்டத்தில் இதுவரைக்கும் தமிழ்நாடு முழுக்க ஜனவரி 16 வரை 46,16,000 பேர் அந்த திட்டத்தில் பலன் பெற்றிருக்கிறார்கள். அதே போல இல்லம் தேடி கல்வி, கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட 2 வருடம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடி இருந்தன. ஏன் மாணவர்கள் அந்த கல்வி கற்கணும்னு சொல்லி அவங்களுடைய இடத்திற்கே சென்று இல்லம் தோறும் கல்வி அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம். அப்புறம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 ஒரு திட்டம், சாலைகளில் விபத்திலே சிக்கியிருக்கவர்களுக்கு இலவசமாக முதல் 48 மணி நேரத்துக்கு இலவச மருத்துவ திட்டம் கொண்டு வந்தது நம்முடைய கழகம். அதே போல் மின்னகம் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்துட்ருக்கக்கூடிய அந்த மின் தொகையிலே 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய மின் நுகர்வோர் சேவை மையம், இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறப்பாக செய்து வந்து கொண்டிருக்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். தலைவர் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் முதல் பேட்டியிலே முதல் சந்திப்பிலே சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது, நாங்கள் எங்களை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மட்டும் முதலமைச்சராக ஒரு நல்ல அரசாக இருக்க மாட்டோம், எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்ந்து ஒரு நல்ல அரசாக நாங்கள் அமையும், நல்ல ஆட்சி அமைப்போம் என்று சொன்னதை செய்து காட்டியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். வட மாநிலத்திலிருந்து ஒரு பத்திரிகை அவங்க வந்து 2 மாதங்களுக்கு ஒருவரை ஒரு சர்வே எடுத்து போடுவாங்க, அதுல இந்தியாவிலேயே நம்பர் 1 CM அப்படின்ட்டு நம்முடைய தலைவர் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதுவும்
ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களிலே நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இந்தியாவிலே நம்பர் 1 சிஎம் ஆக இருப்பது பெருமைதான். ஆனால் என்னுடைய இலக்கு தமிழ்நாட்டை இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக்குவதுதான் என்னுடைய இலக்கு என்று தலைவர் சொல்லி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது மட்டும் இல்ல, நேற்று வரலாற்றிலே மிக முக்கியமான நாள். நான் சென்ற சட்டமன்ற பிரச்சாரத்திலே நான் அதிகமாக பேசியது அந்த நீட் தேர்வு தான். உங்களுக்கு தெரியும், அந்த நீட் தேர்வு கண்டிப்பாக ரத்து செய்வதற்கு நம்முடைய கழக அரசு அமைந்ததிலிருந்து தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் சட்டமன்றத்திலே அந்த மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து தலைவர் அவர்களே முதலமைச்சர் அவர்களே ஆளுநரை சந்தித்து உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி அதை அவர் அனுப்பாமல் வைத்து கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கு பிறகு திரும்பி அனுப்பி வைத்திருக்கிறார். நேற்று மீண்டும் சட்டப்பேரவையிலே கவர்னர் திருப்பி அனுப்பி அந்த 1 வாரத்திற்குள்ளேயே மீண்டும் அந்த சட்டத்தை நிறைவேற்றி மசோதாவை நிறைவேற்றி மீண்டும் நான் கவர்னருக்கு கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய இப்பொழுது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உதயநிதி சொன்னாரு நீட் தேர்வு ரத்துக்கு ஒரு ரகசியம் வச்சிருக்கிறாரு, அதை சொல்லணும் அப்படின்னு இப்ப சொல்றேன். அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்றேன். நாங்கள் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யும் வரை ஓய மாட்டோம். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றே காட்டுவோம். உங்கள் ஆட்சியில அதிமுக ஆட்சியிலமா நீட் தேர்வு ரத்து செய்ய சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி ஆமிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அதை ரகசியமா வச்சிருந்தாங்க, சொல்லவே இல்லை மக்களுக்கு. அதே பாஜகக்காரன் சொல்லிதான் அவங்க தெரிஞ்சது. ஆனா நம்முடைய ஆட்சி கழக ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, சமூக நீதிக்கான ஆட்சி, கவர்னர் ஆரம்பிச்சு 1 வாரத்துல மீண்டும் முதல் முறையா வரலாற்றை முதல் முறையா மீண்டும் அதை அனுப்பி வைத்திருக்கிறோம். திரு ஆளுநர் அவர்களே, நீங்க நினைத்து கொண்டிருக்க மாதிரி இது வந்து அடிமை அதிமுக ஆட்சி கிடையாது, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற ஆட்சி, இது கலைஞர் வழியில் வந்த ஆட்சி, இது எங்களுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி. கண்டிப்பாக அந்த நீட் தேர்வு ரத்து செய்யும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். எல்லா விதமான சட்ட போராட்டத்தையும் செய்வோம், நாங்கள் சொல்வதை செய்து முடிப்போம். எனவே இன்னும் சொல்ல போனா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி காங்கிரஸ் திரு அருமை சகோதரர் திரு ராகுல் காந்தி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன தர சொல்லியிருக்காரு மோடியை பார்த்து, திரு மோடி அவர்களே நீங்க தமிழகத்தை பார்த்தால் திருந்த வேண்டும், உங்களுக்கு தமிழகம் ஒரு நாளும் பாஜக கால் வைக்கிறதுக்கு தமிழகம் அனுமதிக்காதுன்னு யாரு திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இப்படி அதிமுகவிற்கும் பாசிச பாஜகவுக்கு பாஜகவிற்கும் சிம்ம சொப்பனமாக விலகி கொண்டிருக்கக்கூடியவர்தான் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய எழுச்சி எல்லாம் பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா நம்முடைய வேட்பாளர்களையால கண்டிப்பாக வெற்றி செய்ய போற அது உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். கண்டிப்பா செய்வீங்களா? கொஞ்சம் கால் இடிக்கிறது, கொஞ்சம் இந்த கரூர் மாவட்டத்துக்கு மட்டும் நம்முடைய அரசு செய்துள்ள சில சாதனைகளை மட்டும் உங்களுக்கு எல்லாம் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற திட்டத்தில் நம்முடைய தலைவர் துவங்கி வைத்த திட்டம் பிரச்சாரத்தின் பொழுது இந்த மாவட்டத்தில் மட்டும் பெறப்பெற்ற மனு 51,531 மனு. இதில் தீர்வு காணப்பட்டவை 50,772 மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கிறது. அதுபோல கொரோனா நிவாரண நிதியாக ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 4000 கொடுப்போம் சொன்னோம். அதே போல 3,16,576 பேருக்கு 126 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிவாரண நிதி கொடுத்திருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக 5,008 பயனாளிகளுக்கு ரூபாய் 5.6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தையல் மிஷின், ஸ்கூட்டர், 3 சக்கர வண்டிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சமூக நலத்துறை மூலமாக திருமண நிதி உதவித்தொகை
நாளைக்கு 8 கிராம் தங்கம் 721 பயனாளிகளுக்கு ரூபாய் 5 கோடி ரூபாய் அளவில் மதிப்பீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. வெறும் இந்த 8 மாசத்துல. அதேபோல சமூக பாதுகாப்பு திட்டம் மூலம் 5,118 பயனாளிகளுக்கு ரூபாய் 4.6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஓஏபி முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கு. சுகாதாரத்துறையின் மூலமாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் மகப்பேறு திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 4,000 பேருக்கு 2 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு. முன்கள பணியாளர்கள் நிவாரணத் தொகையாக 1,065 நபர்களுக்கு ரூபாய் 1.67 கோடி ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கு. கொரோனா இறப்பு தலா ரூபாய் 50,000 ரூபாய் 563 குடும்பங்களுக்கு 3.5 கோடி ரூபாய் அளவில் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு. முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் மூலம் 274 நோயாளிகளுக்கு 2.25 கோடி ரூபாய் காப்பீடு திட்டம் வழங்கப்பட்டிருக்கு. முதலமைச்சருடைய உழவர் பாதுகாப்பு திட்டம் மூலம் 1,054 விவசாயிகளுக்கு 1.96 கோடி ரூபாய் அளவில் நலத்திட்டம் உதவி வழங்கப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இலங்கை தமிழர் மறுவாழ்வு திட்டம் மூலம் 237 பேருக்கு ரூபாய் 1.20 கோடி ரூபாய் அது 27,000 பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கு. 281 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா இணைய வழிபட்டா மாறுதல் மட்டும் 27,000 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. குடும்ப அட்டைகள் மட்டும் ரேஷன் கார்டு மட்டும் கிட்டத்தட்ட 17,000 பேருக்கு புதிதாக ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு. இப்படி அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவருடைய தன்னுடைய மின்துறை மூலம் கடந்த 2 மாதத்துல இந்த மாவட்டத்தில் மட்டும் 4,288 புகார்கள் பெற்று அதில் 4,280 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. இப்படி நான் அறிக்கை கொண்டே போகலாம். நம்முடைய இந்த சாதனைகள் எல்லாம் நீங்கள் மக்களிடத்திலே எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எப்படி சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிறப்பாக பணியாற்றி உதய சூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு நம்முடைய வேட்பாளர்கள் எல்லாம் வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்திற்கு நீங்கள் எப்படி அனுப்பினீர்களோ அதே போல இங்க இருக்கக்கூடிய இந்த வெற்றி வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி பெற வைத்து அதுவும் இது எனக்கு வந்து வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தேர்தல். கரூர் நகராட்சியாக இருந்து முதன் முதலாக மாநகராட்சியா மாறியிருக்கேன். அதுக்கு முதல் முதல்ல நான் வாக்கு கேட்டு வந்திருக்கேன் சரிங்களா. உதயநிதி வந்தாரு, போய் பேசினாரு, போய் பார்த்தோம், கையை சுச்சோம், ஆரவாரம் பண்ணோம் அப்படின்னு இல்லாம என்னைக்கு தேர்தல் 19 தேர்தல் இன்னும் இன்னைக்கு தேதி 9 இன்னும் எத்தனை நாள் இன்னும் 10 நாள். இந்த 10 நாளும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கரூர் மாநகராட்சி பொறுக்க நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த 10 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 20 ஓட்டுக்கு நான் பொறுப்புன்னு நீங்க பொறுப்பெடுத்துக்கிட்டு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலையும் நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு அவங்க சின்னத்திலையும் வாக்கு கேட்டு நீங்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள் இடத்திலே எடுத்து செல்ல வேண்டும். எப்படி சட்டமன்றத்திலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படுகிறார்களோ அதே போல நம்முடைய இந்த கரூர் மாநகராட்சியில வெற்றி பெற்றால் நம்முடைய வேட்பாளர்கள் எல்லாம் எவ்வளவு சிறப்பாக செயல்படுவார்கள், ஏன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அந்த பிரச்சாரத்தை மக்கள் இடத்திலே நீங்கள் எடுத்து செல்ல செய்வீர்களா? நிச்சயமா வெற்றி பெற வைப்பீங்களா? மொத்தம் 48 வேட்பாளர்கள், அதில் ஏற்கனவே ஒன்று அண்ணன் போஸ்ட்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சாச்சு. இப்போ இருக்கிறது 47 பேர். அந்த 47 பேரையும் வெற்றி பெற வைத்து நீங்கள் அனுப்ப வேண்டும். வெற்றி பெற செய்வீர்களா? இந்த வெற்றியை கண்டிப்பாக நீங்கள் உறுதி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாக்களித்து உதய சூரியன் ஆதரித்து உதய சூரியன் கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.